வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தமிழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜியோ மற்றும் ஏர்டெல் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகாம் நிறுவனத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய ரெண்டு கம்பெனிகள் அப்படின்னா ஜியோ மற்றும் ஏர்டெல் தான் சொல்லுவாங்க. இவங்க கொரோனா தொற்று காலத்தில் மக்களுக்கு என்ன உதவியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொரோனாவினுடைய இரண்டாம் அலை இந்தியாவில் வந்து அதிவேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. இதன் காரணமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மாநில அரசும் மத்திய அரசும் பல்வேறு ஊரடங்குகளை பிறப்பித்துட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தொழிற்துறையில் இருக்கிறவங்க, அன்றாட வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் வேலையின்றி உணவின்றி நிறைய மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த இரண்டு நெட்வொர்க் கம்பெனிகளும் என்ன உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏர்டெல்லில் 5.5 கோடி வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. இந்த வாடிக்கையாளர்களுக்கு ஏர்டெல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக 49 ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் 39 ரூபாய் டாக்டைமும் 100 MB டேட்டாவும் 28 நாட்களுக்கு பயன்படுத்துமாறு கூறியுள்ளனர். இது வந்து ஏர்டெல்லினுடையது. அடுத்து வந்து ஜியோ என்ன அறிவிப்பு விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொரோனா காலம் முடியும் வரைக்கு ஜியோ சிம் கார்டு வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே 1 நாளைக்கு 10 நிமிடத்திற்கான டாக்டைம் இலவசம், அதாவது 1 மாதத்திற்கு நீங்கள் 300 நிமிடங்கள் இலவசமாக பேசி கொள்ளலாம் என்று ஜியோவினுடைய நிறுவனத்தினுடைய தலைவர் அம்பானி அவர்கள், முகேஷ் அம்பானி அவர்கள் மக்கள் நலன் கருதி இந்த புதிய சலுகையை வெளியிட்டிருக்கிறாரு. இது வந்து கொரோனா முடிகிற வரைக்கும் இந்த திட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இலவச ரீசார்ஜ் வந்து ப்ரீபெய்டு பயனாளிகளுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஏர்டெல்லும் சரி ஜியோவும் சரி, ப்ரீபெய்டு யூசர்ஸுக்கு மட்டும்தான் இது கிரெடிட் ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் உலகம்.